என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. நான் எல்லாத்தையும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் பண்ணியிருக்கேன். எனக்குன்னு சொந்த வீடு இல்லை, சொந்த சைக்கிள் இல்லை, சொந்தம்னு சொந்தமாக ஒன்றுமே இல்லைங்க. இத்தனை நாள் நான் போயிட்டுருந்த ஃப்ளைட்டு என்னோடது இல்லைங்க. நான் கூடியிருந்த வீடு கூட என்னோடது இல்லைங்க. அந்த பிஎம்டபிள்யூ காரு ஒன்று கூட என்னோடது இல்லைங்க. என் கூட இருக்கிற யாருமே என்னோடது இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, சொந்த அம்மா செத்து 1 ஹவர் கூட என்னால் அங்கே இருக்க முடியல. அப்படியே கிளம்பி வந்துட்டேன், அது கூட எனக்கு சொந்தம் இல்லைங்க. போச்சுங்க, எல்லாம் போச்சு. எனக்குன்னு சொந்தம்னு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு சொந்தம் இந்த நாடு மட்டும்தான். திருப்பி நீங்கள் இந்த சொந்தத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். எனக்கு சொந்தம் இல்லாத அந்த சொந்த ஃப்ளைட் இல்லாமல், அந்த எனக்கு சொந்தம் இல்லாத சொந்த வீடு இல்லாமல், எனக்கு சொந்தம் இல்லாத அந்த சொந்த கார் இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஏழை தாயோட மகன் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நாள் முழுக்க எப்படி இருக்க முடியும்? இந்த கூலிங் கிளாஸ், இந்த கோட்டு, இந்த ஷூவெல்லாம் இல்லாமல் என்னை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தயவுசெய்து என்னோட நிம்மதிக்காக, இல்லை இல்லை இந்த நாட்டோட நிம்மதிக்காக இதெல்லாம் எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு மோடி ஆம்பிட்டு சூப்பராக பேசியிருக்காரு. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. யோசிச்சு பாருங்களேன், சொந்த வீடெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் விற்று வாடகை வீட்டில் இருக்கிறோம். கோயம்புத்தூரில் சொந்த கம்பெனி வச்சுருந்த ஒரு 50,000 பேர்த்துக்கு மேலே அவங்களோட சொந்த கம்பெனி சொந்த கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸு ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சு. எங்க மோடி, இதெல்லாம் போனது உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை? உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமே இல்லாத இந்த பொருள் எல்லாம் போறது தான் உங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு. இந்தியர்கள் எங்க ஏர் இந்தியா விமானத்துல தான் நாங்க போவோம் அப்படின்னு பெருமையா பேசின காலமெல்லாம் இருந்தது. இப்போ இந்தியாவுக்குன்னு சொந்தமா விமானமே இல்லைங்க. இந்தியர்களோட விமானம் இந்தியர்களுக்கு சொந்தமே இல்லாம போனதை பத்தி உங்களுக்கு வருத்தம் இல்ல? திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இந்திய மக்களோடது தானங்க. மங்களூர் ஏர்போர்ட் அதுவும் இந்திய மக்களோடது தானே. இப்ப அங்கெல்லாம் இந்தியன் ஏர்போர்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா? ஏங்க மோடி, அதுல எல்லாம் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல? இப்படி மக்கள் சொத்தை எல்லாம் தூக்கி தூக்கி எவனோ ஒருத்தனுக்கு குடுக்கறதுல உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா இந்திய அரசாங்கத்தோட ஃப்ளைட்டை விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு ஆம்பட்டு சங்கடமா இருக்கு. அந்த 8,500 கோடியோட அந்த ஃப்ளைட்டு தனி விமானம், அது கூட நீங்க வாங்கினது இல்ல, நாங்க கொடுத்த காசுல வாங்கினது. இந்த குடியிருந்த வீட்டை புடுங்கிட்டு அனுப்பும் போது நீங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. அப்பவும் சிரிச்சுட்டு தான் வெளியேறினாரு இங்க ராகுல். இன்னும் உங்ககிட்ட இருந்து புடுங்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உங்களுக்கு புடுங்கிருச்சுங்கிறது வேற. இந்த பகட்டுகள்லாம் இல்லாத மோடிய உங்களாலே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. கொஞ்ச நாள் அதுவும் ரியலா நடக்கட்டும், அப்பதான் சரிப்பட்டு வரும். ஏன்னா மக்களோட சொத்தை எடுத்து கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷத்துல தானே எடுத்து கொடுத்தீங்க. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்க தள்ளுபடி பண்ண 16,00,000 கோடி ரூபா அவங்க கிட்ட தானே இருக்குது. போய் அவங்க கிட்ட இருந்து 2% வாங்கிட்டு சந்தோஷமா இருக்கிற வழிய பாருங்க. அப்புறம் சீக்கிரமா போயிடுங்க. ராகுல் பிஎம் ஆயிட்டாருன்னா முதல்ல அதைத்தான் புடுங்குவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால உசாரா முன்னாடியே போய் வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாட்டின் பிரதமர் அழுகிறாருங்க, அந்த நாடே அழுகணும். அதை பார்த்து ஏன் யாரும் அழுகல தெரியுமா? நாட்டு மக்களை எல்லாம் அழுக வச்ச ஒரு ஆளு அழுகிறத பார்க்கும் போது கண்டிப்பா எல்லாத்துக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். பெட்ரோல் விலை இப்ப குறைச்சிருவேன், கேஸ் விலைய அதோ அப்ப குறைச்சிருவேன், உங்களை எல்லாம் நாங்க அதோ அங்க கொண்டு போய் நிப்பாட்டுவேன், இங்க கொண்டு போய் நிப்பாட்டுவேன்னு எத்தனை வடைகளை சுட்டீங்க. வெங்காயம் விலை ஏறி இருக்கு என்னன்னு கேட்டதுக்கு உங்க ஆள்ல இருந்து ஒருத்தங்க, அது நாங்க சாப்பிடுறது இல்ல, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல அப்படின்னு ஒரு பதில சொன்னாங்க. அதையே தான் நாங்க உங்ககிட்ட திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அழுங்க, குட்டிகரணம் போடுங்க, கடந்து உருளுங்க, என்ன பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா மோடி எதுக்காக அழுதீங்க அப்படிங்கறது மட்டும்தான் இப்ப வரையும் எனக்கு புரியல. சொந்த வீடு இல்லைன்னு சொன்னீங்க. 2019 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு வீடு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. ஒருவேளை இதுவும் அரசாங்க சொத்துன்னு தெரியாம ஏதாவது அதானிக்கு தூக்கி கொடுத்துட்டீங்களா? இந்திய பிரதமரோட சொத்து அப்படிங்கிறது இந்தியாவின் சொத்து அப்படித்தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம். அதனால உங்க 1 கோடி ரூபாய் சொத்தை கவர்மெண்ட் சொத்து நினைச்சு கொடுத்துட்டீங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா பிஎம் கேர்னு வர ஃபண்டேவே அதை தனியார் ஃபண்டுன்னு பேசினவங்க தானே நீங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்க வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப உங்க வீட்டை யார் எழுதி வாங்கியிருக்கா? சரி, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அந்த 10 நாள்ல நம்ம மோடி வேட்பு மனு தாக்கல் பண்ணுவார்ல,
அதில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஏன்னா 2019 24 கண்டிப்பாக சொத்தோட மதிப்பு எரித்தா இருக்கும். வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்கிறாருன்னு தான் பார்ப்போமே. மொத்தத்தில் நீங்கள் சொன்ன பெட்ரோல் விலை குறைஞ்சதோ இல்லையோ எங்கள் ராகுல் சொன்னது நடந்துருச்சு. மோடி மேடையில் கண்ணீர் விட்டு கதறுவார் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனதருமை வடை வியாபாரியே, முதலை கண்ணீர் ஓ இது அன்பார்லிமெண்ட் வேர்டுல, க்ரொக்கடைல் டியர் இது அன்பார்லிமெண்ட் வேர்டா? சரி, உங்களோட 6 நீங்க மீன் பிடிக்க போயிட்டு ஒன்று பிடிச்சிட்டு வந்தீங்களே அதோட கண்ணீர்னு வச்சுக்கலாமா? அந்த அழுக அழுதாலும் சரி, அதுவே வந்து அழுதாலும் சரி, நீங்க அழுதாலும் சரி, இனி இந்திய மக்கள் உங்களை நிப்பாட்டி இன்னொரு ரிஸ்க்கு தயாராகவே இல்லை. இது வரைக்கும் நீங்க அழுததும் அழுக வச்சதெல்லாம் போதும், இனியாவதும் நீங்களும் சந்தோஷமா இருந்து எங்களையும் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க விடுங்க. நம்ம இந்திய மக்களோட சந்தோஷத்துக்காக தான் உங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு வச்சிருக்கீங்க. அதனாலதான் இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், நாங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு. நாங்க மகிழ்ச்சியா இருந்தா கண்டிப்பா இந்தியா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கறத எங்க நம்பிக்கை. சோ இந்தியாவோட மகிழ்ச்சிக்காகவும் இந்திய மக்களோட மகிழ்ச்சிக்காகவும் நீங்க கொஞ்சம் தனியா போய் சந்தோஷமா இருங்க. ஆனா என்ன, அவரா போக மாட்டாரு, நம்ம அனுப்புனாதான் போவாரு. அவர் அனுப்புறக்குள்ள வேலைய நம்ம பார்க்கலாம். அதோட பாதி வேலைய சவுத் இந்தியா முடிச்சிருச்சு, இனி மிச்சம் இருக்கிறது வட இந்திய மக்களே நீங்க தான் பண்ணணும். மோடியோட கண்ணீரை துடைக்க உங்க கை கொண்டு இந்திய கூட்டணிக்கு வாக்களிங்க. சோ ஓட் டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.